சமீப காலமாக நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், கேள்விப்படுற விஷயம்னு சொல்கிறதோட அதை ஒரு பிரச்சனைனே சொல்லலாம். மனுஷனாக பிறந்த எல்லோருக்குமே ஒரு அத்தியாவசிய தேவைன்னு சொன்னால் அது வீடு இடம். அப்படி அத்தியாவசிய தேவையான வீடும் இடமும் வாங்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தன் வீடோ இடமோ வாங்கினாலும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் முக்கிய தேவையாக இருக்குதுன்னு சொன்னால் பத்திரம் பட்டா. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு பத்திரம் மட்டும் இருந்தால் போதாதுங்க, அது கூட பட்டாவும் ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. அந்த பட்டா வாங்குறதுக்கு இப்போ நிறைய பேர் இப்போ பட்டா வாங்குறதுக்கு 4000-5000 செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி காசு செலவு பண்ணி பட்டா வாங்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு. பட்டாக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம புதுசாக வீடோ இடமோ வாங்கினாலும் அதுக்கு பத்திரம் எழுதும்போதே பட்டாக்குன்னு 30 ரூபா பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேயே பிடிச்சிருவாங்க. ஆனால் பட்டா பத்திர ஆஃபீஸில் தரமாட்டாங்க. ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா விவோ ஆஃபீஸில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். பட்டா வாங்குறதுக்கு பத்திர ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அதுக்குன்னு ஒரு 10 பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. அந்த பத்திர ஜெராக்ஸை கொண்டு போய் விவோட்ட கொடுத்தா 2 இல்லை 3 நாளில் உங்களுக்கான பட்டா கிடச்சிரும். பட்டா 2 இல்லை 3 நாளில் கிடைக்கல அப்படின்னா 1 வாரம் பொறுமையாக இருங்க, 1 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக பட்டா தந்தே ஆகணும். அப்படி பட்டா தரல அப்படின்னா நீங்கள் விவோட்ட கண்டிப்பாக மேல்முறையீடு செய்யலாம். பட்டா வாங்குறதுக்கு யாரும் இடைத்தரகர்கள்ட்ட போகாதீங்க. அந்த இடைத்தரகர் தான் உங்கள்கிட்ட 2000-3000 பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பட்டா வாங்கி தருவாங்க. பட்டா வாங்குறதுக்கு யாரும் அதிகம் அலையணும்னு தேவையில்லைங்க. முதல் நாள் போய் பத்திர ஜெராக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு 3 இல்லை 4 நாள் கழித்து போய் பட்டா போய் வாங்கிக்கிடலாம். நம்மள சில பேர் பொறுமை இல்லாமல் காசை கொடுத்து பட்டா வாங்கிட்டு வந்துடுறாங்க. 2000-3000 கொடுத்து பட்டா வாங்கிட்டு வந்துட்டு மற்றவங்கள்ட்டையும் அதே தான் சொல்கிறாங்க. அதனால தான் மற்றவங்களும் காசை செலவு பண்ணி பட்டா வாங்குற நிலைமைக்கு ஆளாகிறாங்க. இனிமேல் பட்டா வாங்குறதுக்கு யாரும் காசு செலவு பண்ணி வாங்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பட்டாவில் விவோ கையெழுத்து அப்புறம் தாசில்தார் கையெழுத்து, இந்த ரெண்டும் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. 10 பைசா கூட செலவு இல்லாமல் பட்டா வாங்குறதுக்கு உதவுன விவோ அம்மையப்பனவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த பதிவு தனிப்பட்ட கருத்து இல்லைங்க. என்னால் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் பட்டா வாங்க முடியும்னா அதே மாதிரி பட்டா எல்லாராலையும் வாங்க முடியும்.